ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு எண்ட்லெஸ் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்எஸ் வேர்டில் இருக்கக்கூடிய ஃபுட் நோட்ஸ் அண்ட் என் நோட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் நோட்ஸ்னா என்ன? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டுக்கு, அதாவது டெக்ஸ்ட்டுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை சைட்டேஷன்ஸ் மென்ஷன் பண்ணணும், ஈவன் ஒரு சோர்ஸுக்கான டாப்பிக்குக்கான நோட்ஸை ப்ரொவைட் பண்ணணுங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கமாண்ட் தான் ஃபுட் நோட்ஸ் அண்ட் என் நோட்ஸ். ஸோ அப்போ நமக்கு தேவையான ரிசர்ச் பேப்பர்லாம் ரெடி பண்ணுறோங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஃபுட் நோட் அண்ட் என் நோட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போது இந்த டாக்குமெண்ட்டில் நமக்கு ஒரு சில ஃபுட் நோட்ஸ் அண்ட் என் நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ ஃபுட் நோட்ஸ் அண்ட் என் நோட்ஸை ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எங்கே இருக்குன்னா, ரெஃபரன்சஸ் டேப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு ஃபுட் நோட்ஸுங்கிற குரூப்பில் ஃபுட் நோட் அண்ட் என் நோட்டை ஆட் பண்ணுறதுக்கான கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபுட் நோட்டுக்கும் என் நோட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, அது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு இங்கே இருக்கக்கூடிய நியூ தீம் அப்படிங்கிற ஒரு சின்ன டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா. ஸோ அது என்ன தீம் அப்படிங்கிற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு என்ன ஒரு சின்ன நோட் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ கரெக்டாக எந்த இடத்துல எந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு அந்த ஃபுட் நோட் ஆட் பண்ணணுமோ ஆர் என் நோட் ஆட் பண்ணணுமோ கர்சரை கரெக்டாக அங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் ஃபுட் நோட் கொடுத்தாலே போதும், கரெக்டாக அந்த பேஜோட எண்டில் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் மார்க்கோட ஃபுட் நோட்டை என்டர் பண்ணுறதுக்கான பிளேஸ் உண்டு. ஸோ அப்போ அங்கே தீமுன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது தீம்ஸ் பேஸ்ட் ஆன் 2013 வேர்ஷன். நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த தீமுங்கிற டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் போய் பார்த்தோம்னா ஒன் அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் மார்க் பார்த்திங்கன்னா உண்டு. ஸோ அதுக்கு மேலே ஜஸ்ட் மவுஸை ஹோவர் பண்ணாலே போதும், என்ன ஃபுட் நோட் என்டர் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது அங்கேயே பார்த்திங்கன்னா பாப்அப் ஆகிடும். ஜஸ்ட் அந்த ஒன் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் மார்க்கை டபுள் கிளிக் பண்ணாலே போதும், அதுக்கான ஃபுட் நோட்டுக்கு பார்த்திங்கன்னா ட்ராவல் ஆகிடும். இல்லை இங்கே இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் மார்க்கை டபுள் கிளிக் பண்ணாலும் அது எங்கே என்டர் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபுட் நோட் எங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நமக்கு ட்ராவல் ஆகிடும். அண்ட் ஈவன் இன்னொரு ஃபுட் நோட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் ஆன் அனதர் டிவைசஸ் இருக்குது. ஸோ டிவைசஸ் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது, ஸோ இன்சர்ட் ஃபுட் நோட். ஸோ அடுத்த ஃபுட் நோட் அப்படிங்கும் போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நமக்கு 1, 2 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ அனதர் டிவைசஸ் அப்படிங்கிறது டிவைசஸ் லைக் மொபைல் ஆர் டேப்லெட் பிசிஸ். ஸோ ஆஸ் யூஷுவல் சேம், இப்போ அந்த 2ங்கிற ரெஃபரன்ஸ் மார்க்கை டபுள் கிளிக் பண்ணோம்னா அங்கே நமக்கு அந்த டிவைஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற அந்த ஃபுட் நோட்டுக்கான ரெஃபரன்ஸ் மார்க் பார்த்தீங்கன்னா என்ட்ரா இருக்கும். ஸோ ஃபைனலாக இன்னொரு ஒரே ஒரு ஃபுட் நோட் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் அடுத்தது என் நோட்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ இந்த பேஜில் பார்த்தோம்னா ப்ளஸ் சைன் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஃபுட் நோட் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணணும். ஸோ லாஸ்ட் பேஜில் 1, 2 அப்படிங்கிற ஃபுட் நோட் என்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பேஜில் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா 3 வருது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா சியில் விசிட். ஸோ ஃபுட் நோட் என்டர் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக எனக்கு ஒரே ஒரு என் நோட் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ என்ன தான் என் நோட் வந்து நாம் செகண்ட் பேஜில் ஆட் பண்ணாலும், பட் அந்த நோட் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி டாக்குமெண்ட்டோட எண்டில் தான் பார்த்திங்கன்னா அந்த என் நோட் என்னாகும், பிளேஸ் ஆகும். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா ஃபுட் நோட் நம்ம என்டர் பண்ணும்போது நியூமெரிக்கல் ஆர்டரில் 1, 2, 3 இருந்துச்சு, பட் என் நோட் பார்த்திங்கன்னா ரோமன் ஆர்டரில் வந்திருக்கு. நமக்கு தேவையான வேறு ஆர்டர்லையும் மாற்ற முடியும், பட் அது என்னங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணுறேன். லைக் இங்கே இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் வந்து ஒரு வெப்சைட்டில் இருந்தால் ரிட்ரீவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற அந்த ரெஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா கொடுக்கணும். ஸோ அதை நான் என்ன பண்ணுறேன், மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அப்போ அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் விக்கிபீடியா வெப்சைட்டில் இருந்து ரிட்ரீவ் பண்ணப்பட்டது அப்படிங்கிற ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒருவேளை சைட்டேஷன்ஸ் அண்ட் பிப்ளியோகிராஃபிலாம் ஆட் பண்ணணுங்கிற பட்சத்தில் அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, பட் நம்ம அதை வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, ஃபுட் நோட் எப்படி ஆட் பண்ணணும் அண்ட் என் நோட் எப்படி ஆட் பண்ணணுங்கிறது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் ஒரு சில அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், நல்லா கவனிங்க. ஸோ நாம் என்டர் பண்ணியிருக்கிற ஃபுட் நோட் அண்ட் என் நோட்டுக்கு ட்ராவல் பண்ணணும், நேவிகேட் பண்ணணுங்கிற பட்சத்தில், ஸோ இங்கே பார்த்தோம்னா அதே ரெஃபரன்ஸஸ் டேபில் ஃபுட் நோட்ஸுங்கிற அந்த குரூப்லேயே பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஃபுட் நோட், நெக்ஸ்ட் என் நோட், ப்ரீவியஸ் ஃபுட் நோட் அப்படின்னு ட்ராவல் பண்ணுறதுக்கான நேவிகேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இதிலே பார்த்தோம்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம்னா அந்தந்த ஃபுட் நோட்ஸ்க்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ட்ராவல் பண்ணிக்கலாம்.
ஒருவேளை நம்ம ஃபுட் நோட் என்டர் பண்ணும்போது ஒவ்வொரு பேஜ்லையும் பார்த்தோம்னா அந்த ஃபுட் நோட் என்டர் பண்ணும்போது கவனிச்சு பாருங்கள், 1, 2, 3 கண்டினியூஸாக அந்த நம்பர் இருக்கு இல்லையா. இல்லை எனக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் இந்த நம்பர் வந்து ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் சேம் அந்த ஃபுட் நோட்ஸுங்கிற இந்த குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்போட ஐக்கனை கிளிக் பண்ணோம்னா ஃபுட் நோட் அண்ட் என் நோட்டுக்கான அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உண்டு. ஸோ அதில் கவனித்து பார்த்தோம்னா ஃபார்மேட்டுங்கிற கேட்டகரியில் நம்பரிங் பார்த்தோம்னா கண்டினியூஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும் டீஃபால்ட்டாக. நாம் அதை ரீஸ்டார்ட் ஈச் பேஜுன்னு கொடுத்துட்டு அப்ளை கொடுத்தோம்னா, அப்போ கவனிச்சு பாருங்கள், ஃபர்ஸ்ட் பேஜில் நாம் என்டர் பண்ண ஃபுட் நோட் 1, 2 இருக்குது, அண்ட் அதுக்கு அடுத்த பேஜ்லேயும் பார்த்தோம்னா 3 வரதுக்கு பதிலாக மறுபடியும் 1, 2 அப்படின்னு தான் ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். இல்லை ப்ரோ எனக்கு இந்த மாதிரி நம்பரிங் ஆர்டரே வேண்டாம், எனக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் வேணும், பட் அந்த ஆர்டர் உங்களுக்கு மாற்றணுங்கிற பட்சத்தில் சேம் குரூப் ஐக்கனை கிளிக் பண்ணி நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே போய் பார்த்தோம்னா நம்பர் ஃபார்மேட் 1, 2, 3 டீஃபால்ட்டாக இருக்கும். வேணும்னா நமக்கு தேவையான ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இல்லை ரோமன் ஆர்டர் நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தேவையான குறிப்பிட்ட சிம்பிள் தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில் ஒரு சில குறிப்பிட்ட சிம்பிள்ஸையும் ஆஸ் அ மார்க்காக நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம அந்த நார்மல் நியூமரிக்கல் ஆர்டரே பார்த்தீங்கன்னா ஓகே தான். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, ஃபுட் நோட்டுக்கும் என் நோட்டுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஃபுட் நோட் அப்படிங்கிறது ஒரு பேஜில் மல்டிபிள் ஃபுட் நோட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் அதை எல்லாமே பார்த்தோம்னா அந்த பேஜோட எண்டில் பர்ஃபெக்டாக என்னாயிரும் பிளேஸ் ஆயிரும். என் நோட் அப்படிங்கிறது மல்டிபிள் என் நோட்ஸ் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், பட் அது எல்லாமே அந்த டாக்குமெண்ட்டோட எண்டிலையோ இல்லை செக்ஷன் பிரேக் இருக்குதுன்னா அந்த செக்ஷனோட எண்டிலையோ பார்த்தீங்கன்னா என் நோட்ஸ் என்னாகும் பிளேஸ் ஆகும். அப்போ செக்ஷன் பிரேக் எப்படி ஆட் பண்ணலாம், உதாரணத்துக்கு இப்போ நம்ம நார்மலாக இந்த டாக்குமெண்ட்டில் செகண்ட் பேஜ்லேயோ தேர்ட் பேஜில் எங்கே என் நோட் நம்ம இன்சர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக இது எங்கே என்டர் ஆகும்னா டாக்குமெண்ட்டோட எண்டில் தான் என்னாகும் பிளேஸ் ஆகும். இல்லை தேர்ட் பேஜ்லேயே பார்த்தோம்னா எனக்கு ஒரு என் நோட் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு செக்ஷன் பிரேக் பார்த்திங்கன்னா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தோம்னா தேர்ட் பேஜில் இருக்கிறோம், எனக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு செக்ஷன் பிரேக் தேவை. ஜஸ்ட் நம்ம லேஅவுட் டேப்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு பிரேக்ஸோட கேட்டகரியில் செக்ஷன் பிரேக்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு இப்போதைக்கு கண்டினியூஸ் பிரேக் வேணும்னு வச்சுக்கங்களேன், ஜஸ்ட் கண்டினியூஸ் பிரேக். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா தனி செக்ஷன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து லைக் இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா மேலே இருக்கிறது ஒரு தனி செக்ஷன், கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா சேம் பேஜ்லேயே தனித்தனி செக்ஷன்ஸாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம போய் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என் நோட் ஆட் பண்ணுறோம்னு வச்சுப்போம், ரெஃபரன்ஸில் போயிட்டு இன்சர்ட் என் நோட். ஸோ இப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா அந்த செக்ஷனோட எண்டில் தானே என் நோட் வந்திருக்கணும், இது என்ன டாக்குமெண்ட்டோட எண்டுக்கே வருது, அதுக்கான காரணம் என்னென்னா ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அந்த ஃபுட் நோட்டோட குரூப்புக்கே போகலாம். ஸோ ஐ மீன் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்குள்ளே போனோம்னா என் நோட் இன்னுமே டீஃபால்ட்டாக பார்த்தோம்னா எண்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது தான் செட் ஆகிருக்கு. ஜஸ்ட் நம்ம அதை என்ன பண்ணலாம், எண்ட் ஆஃப் செக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு கவனிச்சிங்கன்னா அந்த செக்ஷனோட எண்டிலே பிளேஸ் ஆயிரும். ஸோ மேலே இருக்கக்கூடியது பார்த்தோம்னா இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு தனி செக்ஷன். ஸோ இங்கே இருக்கிற என் நோட் பார்த்திங்கன்னா இந்த செக்ஷனில் ஆட் ஆயிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு என் நோட் நம்ம ஆட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் அது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழே நமக்கு என்னாகும் பிளேஸ் ஆகும். ஒருவேளை நம்பர் உங்களுக்கு கண்டினியூஸாக வரக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் ஆஸ் யூஷுவல் சேம் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், ரீஸ்டார்ட் ஈச் செக்ஷன் அப்படிங்கிற என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். ஸோ நம்பரிங் வந்து கண்டினியூஸ் அப்படின்ட்டு இருக்குது, ரீஸ்டார்ட் ஈச் செக்ஷன் கொடுத்துட்டோம்னா அப்போ மறுபடியும் இந்த என் நோட் பார்த்திங்கன்னா திருப்பி என்னாகும் பிளேஸ் ஆகும். ஸோ அப்போது யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த செக்ஷனில் நம்ம இன்னொரு என் நோட் ஆட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் ரெண்டாவது என் நோட், ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேஜ் இதில் நம்ம இன்னொரு என் நோட் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது அந்த செக்ஷன்லேயே பார்த்திங்கன்னா அந்த என் நோட் என்னாயிரும் பிளேஸ் ஆயிரும். ஒருவேளை ஏற்கனவே என்டர் பண்ணியிருக்கிற ஃபுட் நோட்டையோ என் நோட்டையோ நீங்கள் எரேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம், லைக் வந்து இந்த 1 அப்படிங்கிற இந்த ஃபுட் நோட் வந்து நான் என்ன பண்ணுறேன் டெலீட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ அப்போ கீழே கவனித்து பார்த்தோன்னா கண்டிப்பாக அந்த ஃபுட் நோட் பார்த்திங்கன்னா இருக்காது. ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரு ஃபுட் நோட் ஆட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இந்த எண்டில் பார்த்தோம்னா ஒரு ஃபுட் நோட் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்தோம்னா நமக்கு 1 அப்படின்ருக்கு அண்ட் 2 இருக்குது. ஒருவேளை இதுக்கு நடுவில் நீங்கள் இன்னொரு ஃபுட் நோட் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணுறோமோ எரேஸ் பண்ணுறோமோ என்ன செஞ்சாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக அப்டேட் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணுற ஃபியூச்சர் டாக்குமெண்ட்ஸில் ஃபுட் நோட் அண்ட் எண்ட் நோட்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம், அதுவரை காத்திருங்கள்.